மனிதாபிமான அடிப்படையில் புயல் பாதித்த பகுதிகளில் உடனடியாக பிரதமர் வந்து பார்வையிட்டால் தான் அரசேந்திரம் முடுக்கிவிடப்படும் அப்படின்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனா நான் இப்போ அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நடிகர் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃப்ரூட் மிக்சர் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ கமல்ஹாசன் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்ப்போம். மக்கள் நீதி மையம் சார்பில் நிவாரண உதவிகள் அளிக்கப்பட்டு வருது. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கமல்ஹாசன் நேரடியாக பார்வையிட்டார். அதுக்கப்புறமா சென்னை திரும்பி அவர் விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் 30% பாதிப்புகளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது, இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அங்கே இருக்க மக்களுடைய அல்லலை பார்க்கும்போது ஒரு தமிழனா அவமானமாக இருக்குது. அந்த மக்களுக்கு வரக்கூடிய அதே கோபம் எனக்கும் வர்றது ஆச்சரியம் இல்லை. ஊடகங்களும் அங்கே போய் பார்க்க வேண்டியது கடமையான ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்தாதான் உங்களுக்கும் அதே கோபம் வரும். ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை அனைத்துமே வேரோட பெயர் தெரியப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அரசு பண்ண வேண்டிய விஷயங்களை பல தொண்டு நிறுவனங்களும் என்ஜிஓஸும் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கமல் தெரிவிச்சிருக்காரு. அதை விட அவருடைய இந்த பேச்சுல மிக அதிக அளவிலான கோபம் பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும் பலர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.